குடியரசு தின கொண்டாட்டங்கள் மற்றும் விவசாயிகளின் மாபெரும் டிராக்டர் பேரணிகளால் டெல்லியில் பல சாலைகளில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் பனிப்பொழிவு அதிகமாக இருந்த காரணத்தினால் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் காலை 10 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றினார். இதனையடுத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். இந்த வருடம் கொரோனா கட்டுப்பாடுகளால் சிறப்பு விருந்தினரின்றி குடியரசு தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குடியரசு தின கொண்டாட்டங்கள் மற்றும் விவசாயிகளின் மாபெரும் டிராக்டர் பேரணி ஒரே நாளில் நடைபெற்றுள்ளதால் டெல்லியில் பல சாலைகள் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. டெல்லி காவல்துறை விவசாயிகளின் டிராக்டர் பேரணி குடியரசு தின கொண்டாட்டங்கள் முடிந்த பின்னர் தொடங்கும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஜிடி கர்னல் சாலையில் தடுப்புகள் போடப்பட்டிருந்தன. குடியரசு தின கொண்டாட்டங்கள் மற்றும் இன்றி விவசாயிகளால் நடத்தப்படும் டிராக்டர் அணிவகுப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ராஜ்பாத் மற்றும் தலைநகரின் பல எல்லைகளில் ஆயிரக்கணக்க ஆயுதம் தாங்கிய போலீசார் மற்றும் இராணுவத்தினர் நிறுத்தப்பட்டிருந்தனர். டெல்லியில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் டிராக்டர் பேரணி கிசான் பரேட் முடிந்து பகல் 12 மணிக்கு பிறகு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் காலை 8 மணி அளவில் எல்லைகளில் பெரும் கூட்டம் கூடியது. டெல்லி மற்றும் ஹரியானாவை பிரிக்கும் சிங்கு எல்லையிலும் தேசிய தலைநகரின் மேற்கு பகுதியில் உள்ள திக்ரி எல்லையிலும் தற்போது சலசலப்பு அதிகமாக உள்ளது. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கொடிகளுடன் அணிவகுத்து சென்றுள்ளனர். அவர்களில் பலர் டிராக்டர்களிலும் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றனர். தற்போது காவல்துறையினரின் தடுப்புகளை உடைத்து டிராக்டர் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது டெல்லியில் சலசலப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.